நாம் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலுமே அந்த செயலில் 100% ஃபோக்கஸோடு செஞ்சால் மட்டும்தான் அதில் வெற்றி பெற முடியும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்ப்போம், ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பல மணி நேரங்களும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த வேலை சரிவர செய்ய மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சரியானபடி அவங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி ஒரு ஃபோக்கஸாக அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எப்போவுமே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறவங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலத்தில் நேரம் மட்டும்தான் விரயமாகும், அந்த வேலை சரிவர செஞ்சு பிடிக்கவே முடியாது. இப்படி இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். அந்த மன்னர் பார்த்திங்கன்னா அந்த நாட்டை ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்திக்கிட்டு வந்தார். எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க, யாருக்குமே எந்த குறையுமே இல்லை. அப்படி ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அந்த காலம். அந்த சமயம் அந்த நாட்டில் பல ஒற்றர்களை இந்த மன்னர் வந்து நியமிச்சிருந்தார். ஏன்னா நாட்டில் இப்போ எவ்வளோ தான் நிம்மதியாக மக்கள்லாம் இருந்தாலுமே வெளியில் இருக்கிற நாட்டிலேருந்து ஒரு சிலரை வந்து உள்ளே வந்துடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது படையெடுப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்டை சுற்றி பல இடங்களில் ஒற்றர்களை இந்த மன்னர் வந்து நியமிச்சிருந்தார். அப்படி நியமிச்சிருந்தபோது ஒரு ஒற்றர் வந்து வேக வேகமாக மன்னரை மீட் பண்ண வந்தார். அவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு மலைப்பகுதியில் ஒற்றராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் மன்னர்கிட்ட வந்து, மன்னா இந்த மாதிரி நம்மளுடைய அந்த மலைக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த முனிவரை நீங்கள் வந்து பார்த்து அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த முனிவரால் செய்ய முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை நான் வந்து அவர்கிட்டே பேசினேன், இப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசுனீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றர் சொல்கிறாரு. சரி மன்னருமே, சரி நம்ம போய் பார்ப்போம் அந்த முனிவர்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போய் பார்த்தா அந்த முனிவர் வந்து ரொம்ப வயதான ஒரு முனிவர். அவர் எப்போவுமே கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எப்போவாவது அவர் கண்ணை திறந்து பார்ப்பார், அந்த சமயத்தில் நம்ம அவர்கிட்ட பேசலாம். மன்னர் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக அந்த சமயம் அந்த முனிவருமே கண்ணை திறந்து பார்க்குறாரு. இப்போ மன்னர் வந்து அந்த முனிவரை வணங்குறாரு. வணங்கிட்டு, சாமி நீங்கள் வந்து புதுசாக எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்கே நாட்டில் நான் உங்களுக்கு என்ன பணிவிட செய்யணும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொல்கிறாரு. இப்போ அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, மன்னா நான் வந்து கடந்த ஒரு சில ஆண்டுகளாக காளி தேவியை நோக்கி ரொம்ப கடும் தவம் இருந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக பல யாகங்கள் செஞ்சிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட முறை நான் வந்து இந்த யாகம் செஞ்சிட்டேன். அந்த யாகத்தோட பேர் வந்து காளி மகா யாகம் அப்படிங்கிறது. நானும் பல இடங்கள்லேருந்து இந்த யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் யாகம் செஞ்சாலுமே காளி தேவி என் முன்னாடி தோன்ற மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்ன பண்ணாலுமே அதுக்கான பலன் கிடைக்கவே இல்லை. சரி, அதனால தான் நான் ஒவ்வொரு இடமா மாற்றிக்கிட்டே வரேன். இப்போது உங்கள் நாட்டுக்கு வந்திருக்கேன், உங்கள் நாட்டிலிருந்து நான் அந்த யாகத்தை பண்ண போகிறேன், அப்போவாவது காளி தேவி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்கிறாரு. அந்த யாகம் எதுக்கு பண்ணுறதுன்னா, காளி தேவியை வேண்டி ரொம்ப கடும் தவம் இருந்து அந்த யாகம் பண்ணுவாங்க, அந்த யாகத்தினால காளி தேவி வந்து நேரடியாக தோன்றி அவங்களுக்கு வரம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த முனிவர் சொன்னபடி மன்னர் வந்து அந்த முனிவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. அதன்படி அவருக்கு தேவையான எல்லா பொருட்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க, அவரை கேட்ட எல்லா விஷயங்களையுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த யாகமுமே ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆரம்பிக்குது. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க, எல்லாருக்குமே ஒரே எதிர்பார்ப்பு, இந்த யாகமாவது இவர் வெற்றிகரமாக முடிப்பாரா, காளி தேவி வந்து இவர் காட்சி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது யாக குண்டத்தில் ஒவ்வொரு பொருளாக போட்டு அந்த யாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது கடைசியாக யாகம் வந்து முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு. அப்போ அந்த முனிவர் வந்து கடைசியாக ஒரு மஞ்சள் நிற பையை உள்ளே போடுறாரு. அதுதான் வந்து அந்த யாகத்தோட கடைசி கட்டம். அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து காளி தேவி வருவாங்க, அப்படிலாம் வரமாட்டாங்க, அதோட அந்த யாகத்துக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். எல்லாரோட எதிர்பார்ப்புமே அதிகமாகிட்டே போகுது. அந்த முனிவருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 100 முறைகளுக்கு மேலே அவர் முயற்சி செஞ்சிட்டாரு, ஆனால் எதுவுமே பலனளிக்கலை.
இந்த முறையாவது நம்ம வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அவருமே காத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த மஞ்சள் பையை வந்து உள்ளே போடுறாரு. போட்ட அடுத்து வினாடி பார்த்தீங்கன்னா அந்த யாக குண்டத்தில் பெரிய புகை மண்டலமாக கிளம்புது. ஆனால் அங்கே வந்து எல்லாரோட எதிர்பார்ப்புமே பூர்த்தி அடையலை. அங்கே புகை மண்டலம் மட்டும்தான் இருக்குது. புகை மண்டலம் விலகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காளி தேவியெல்லாம் காட்சி கொடுக்கல. மறுபடியும் அந்த முனிவருக்கு பெரிய ஏமாற்றம் தான். இது எல்லாமே அந்த மன்னர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போது அந்த முனிவர் வந்து ரொம்ப வருத்தத்தோட ஓரமாக போய் உக்காந்துட்டார். அங்கே இருக்கிற மக்களுமே இது சரி வராது போலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மன்னர் சொல்கிறாரு, சாமி உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மறுபடியும் இந்த யாகத்தை வந்து ஆரம்பிங்க, ஆனால் இந்த முறை இந்த யாக குண்டத்துக்கு தலைவனாக என்ன நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முனிவருக்கு இது எப்படி சரியாகும்னு தெரியல. ஏன்னா இவர் வந்து ரொம்ப காலமாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப காலமாக அந்த காளி மகா யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கே வந்து காளி தேவி வந்து காட்சி அளிக்கலை. இப்போ புதுசாக வந்து மன்னர் திடீர்னு பண்ணுறேங்கிறாரு, இது சரி வருமானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, நாம் வந்து பல முறை முயற்சி செஞ்சிட்டோம், இவரும் ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த யாகத்துக்கு தலைவனாக நியமிக்கிறாரு. இப்போது அன்னைக்கு சாயங்காலமே மறுபடியும் யாகம் ஆரம்பிக்குது. எல்லா பொருட்களுமே புதுசாக கொண்டு வராங்க, எல்லாமே மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கப்படுது. இப்போது அந்த யாகத்துக்கு போட வேண்டிய பொருட்கள் எல்லாமே அந்த மன்னரோட கையில் கொடுத்து போடப்படுது. மன்னர் தான் வந்து அந்த யாகத்துக்கு தலைமை தாங்குறாரு. இப்போது எல்லாருமே மறுபடியும் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இதில் நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா முனிவராலே முடியல, மன்னர் வந்து இப்போ தான் முதல் முறையாக ஆரம்பிக்கிறாரு, இவரால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கெல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு. முனிவருமே ஏனோத்தானன் தான் உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கடைசி கட்டம் நெருங்குது. மன்னர் வந்து கடைசியாக அந்த மஞ்சள் பையை எடுத்து உள்ளே போடுறாரு. யாகமுமே அதோட முற்று பெறுது. அது போட்ட அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா பெரிய புகை மண்டலம் கிளம்புது. ஆனால் அந்த புகை மண்டலத்துக்கு நடுவில் காளி தேவி காட்சி அளிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மன்னருக்கு பூரி படைஞ்சிட்டாரு. அவர் காளி தேவி வணங்கிட்டு காளி தேவிக்கிட்ட, நான் என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. இப்போது கடைசியாக காளி தேவிக்கிட்ட மன்னர் கேட்குறாரு, தேவி இந்த மாதிரி அந்த முனிவர் வந்து கடந்த பல ஆண்டுகளாக உங்களை நோக்கி தவம் பண்ணிகிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட யாகங்கள் பண்ணிட்டாரு, ஆனால் அவருக்கு நீங்கள் காட்சி அளிக்கலை. ஆனால் இன்றைக்கி நான் முத முறையாக இப்போ தான் அந்த யாகத்தை நான் பண்ணேன், ஆனால் நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்துருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காளி தேவி சொல்கிறாங்க, அதாவது அந்த முனிவர் வந்து 100 முறை இல்லை, இன்னும் 1000 முறை யாகம் பண்ணியிருந்தாலுமே நான் வந்து தோண்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு முறை யாகம் பண்ணும் போதுமே அவருடைய முழு மனசோடு அந்த யாகத்தை நடத்தலை. அவரோட எண்ணங்கள் எப்பயுமே அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு, ஒருநிலைப்படுத்தி அவர் அந்த வேலையை செய்யலை. ஆனால் நீங்கள் இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் 100% உங்களுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி நான் காளி தேவி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தீங்க, அதனால் மட்டும்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காளி தேவி அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. இப்போ தான் முனிவருக்குமே புரியுது அவர் செஞ்ச தவறு என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க, மன்னருமே அவருடைய அரண்மனைக்கு போயிடுறாரு. இப்போ இந்த கதை வந்து ஒரு கற்பனை கதையை தாங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதை நம்ம 100% முழு மனதோட நம்மளுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி செஞ்சோம்னா 1 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நம்ம 1/2 மணி நேரத்தில் கூட முடிச்சிடலாம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம செய்யக்கூடிய வேலையை 1/2 மணி நேரமாக இருந்தால் கூட அந்த வேலை நேரம் அதிகமாகிட்டே தான் போகும். ஆனால் அந்த வேலையை முடியவே முடியாது. அப்படியே முடிஞ்சாலுமே அந்த வேலையை வந்து அரை குறையாக தான் முடியும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதை வந்து 100% ஃபோக்கஸ்டாக செய்யுங்க. நீங்கள் ஏதாவது புத்தகம் படிக்கணும்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அதை தினமும் படிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு வேலையுமே ஏனோ தானோ செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே முழுமை பெறாது, எல்லா வேலையுமே அறகுறையாக தான் இருக்கும். அதனால் ஃபோக்கஸ்டாக செய்யுங்க, கண்டிப்பாக எல்லா வேலைகளுமே ரொம்ப சுலபமாக நீங்கள் செஞ்சிடலாம். அது இல்லாமல் அந்த வேலையில் அந்த வேலையை ரொம்ப முழுமையாக ரொம்ப திறமையாக நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.